குட் மார்னிங். கொஞ்சம் சீக்கிரமாக ரெடியாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். ஆ, பால் பேப்பர் சீக்கிரமாக டீ போடு. வா, ஒரு விஷயம் சொல்லணும். ஐ காட் ஹிம். யார்? ஹைட் அண்ட் சீக். 1, 2, 3 என்றதுக்குள்ள லிசி வருவான்னு சொல்லியிருந்தால, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அவன் அந்த கோர்ட்டில் தான் இருந்தான். ஹி வாஸ் தேர் இன் த வெரி கோர்ட் இட்செல்ஃப். ரியலி? அவரோட ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு முடிச்சிட்டு ஷீ வில் அப்பியர் இன் பிரிண்ட் ஆஃப் ஃபோர் நவ் ஒன். நான் 3 எண்ணி முடிச்சதுமே எல்லாரும் கோர்ட்டோட வாசலை தான் பார்த்தாங்க. ஜட்ஜ், பெஞ்ச் கிளார்க், அட்வொகேட்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், விசிட்டர்ஸ்னு எல்லாருமே. ஒரு ஆளை தவிர எவ்ரிபடி எக்ஸப்ட் ஒன். எல்லாரும் வாசலையே பார்த்துட்டு இருந்தப்போ ஒருத்தன் மட்டும் கீழே குடிஞ்சு பார்த்துட்டு இருந்தான். காரணம், அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணு வரப்போறதில்லைன்னு. அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு உயிரோட இல்லைன்னு. பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ கில்ட் ஹர். அது அவனே தான். நான் தூக்கு கயிறுல இருந்து காப்பாத்தின என் கட்சிக்காரன் ஜான். தன்னோட சொந்தக்காரங்களை காப்பாத்துறதுக்காக அந்த டிஎஸ்பி கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரங்களும் உண்மையா இருந்தது. கேஸ் தோத்துரும் நினைச்சப்போ சர்ச் ஃபாதர் வந்து என்ன மீட் பண்ணாரு. அவர்கிட்ட இருந்த நெருக்கத்தினாலையும் பழக்கத்தினாலையும் நான் இந்த கேஸை எடுத்தேன். கேஸையும் ஜெயிச்சிட்டேன். அண்ட் தட் கேஸ் ஹேப்பன்ஸ் டு பி மை லாஸ்ட் கிரிமினல் கேஸ். கோர்ட்டோட நிர்வாகம் சொன்னதுனால தான் அவன் மேல எந்த என்கொயரி அதுக்கப்புறம் இல்லை. தப்பு பண்ணது நான் தான். அண்ட் எரர், எ மிஸ்டேக், ஒரு நெகலிஜென்ஸ். பாவம், தேவையே இல்லாமல் ரெண்டு பேர் சேர்த்துட்டாங்க. இதோட உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஃபார் வாட்? ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கியூரியாசிட்டி? நோ, ஃபார் ஜஸ்டிஸ். ஆனால் இப்பவும் ஒரு கேள்வி பாக்கி இருக்குல்ல. பாடி. ஐ ஹாவ் எ கெஸ். அவன் தெரிஞ்சு சொன்னானா தெரியாமல் சொன்னானா, வேணும்னு சொன்னானா கூட புரியல. ஆனால் அவன் வாயாலே அதை சொன்னான். அவன் இங்கே தான் இருக்கான். இங்கே தான் எங்கேயோ இயற்கையோடு இருக்கா சார்? நாம இப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். ஷால் வி? வணக்கம் ஃபாதர். வணக்கம். நாங்களே அங்கே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தோம். ஆனா உனக்கு என்னமோ இந்த பாராட்டு விழா இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மற்ற நாட்டில் எங்கள் சர்ச்சுக்கெல்லாம் எவ்வளவோ பிரச்சனை வந்தப்போ கூட நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருந்தீங்க இல்லையா? அந்த நன்றியை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். ஆனால் பர்சனலாக சொல்லணும்னா, ஐ கான்ட் தேங்க்யூ இனஃப் ஃபார் வாட் யூ ஹவ் டன் ஃபார் மீ. அன்னைக்கு நீங்கள் மட்டும் இல்லைன்னா, தினமும் எங்கள் ப்ரேயர்ஸில் நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்கீங்க. அந்த கடவுளோட கிருபை எப்பவும் உங்க மனசுலயும் உங்க வீட்லயும் இருக்கும். ஓகே ஃபாதர், போயிட்டு வாங்க.